வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் லாயர் குமரவேல். இந்தியாவில் நம்ம திருச்சி லா காலேஜை பற்றி பார்க்க போகிறோம். திருச்சி லா காலேஜில் வந்துட்டு என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, திருச்சி லா காலேஜில் வந்துட்டு மூட் கோட் இருக்கா, திருச்சி லா காலேஜுக்கும் இருக்கிற டிரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டி வந்துட்டு எப்படி இருக்குது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். லா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க லா டிவி சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். திருச்சி லா காலேஜ் வந்துட்டு சென்னை லா காலேஜும் மதுரை லா காலேஜும் கோயம்புத்தூர் லா காலேஜுக்கும் அடுத்தபடியா வந்துட்டு இருக்கிறது வந்து திருச்சி லா காலேஜ் தான். திருச்சி லா காலேஜில் மட்டும் வந்துட்டு உங்களுக்கு பிஎல்எல்பி கோசம் வந்து ஆஃபர் பண்றாங்க, எல்எல்பி கோசம் வந்து ஆஃபர் பண்றாங்க, எல்எல்எம் கோசம் வந்துட்டு ஆஃபர் பண்றாங்க. திருச்சி லா காலேஜ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு திருச்சி ஜங்ஷன் ரயில்வே ஜங்ஷன்ல வந்துட்டு உங்களுக்கு மிஞ்சு போனா ஒரு 10 கிலோமீட்டர் ரேடியஸ்ல வந்து திருச்சி லா காலேஜ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு மணப்புரம் சர்க்கிள் ஜங்ஷன் இருக்குல்ல, அதுல வந்துட்டு மிஞ்சு போனா ஒரு 5-3 கிலோமீட்டர் ரேடியஸ்ல தான் இந்த காலேஜ் இருக்கு. திருச்சி லா காலேஜுக்கும் பிளஸ் திருச்சி கோட்டுக்கும் வந்துட்டு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 கிலோமீட்டர் ரேடியஸ்லேயே வந்துட்டு இந்த காலேஜஸ் வந்துட்டு இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு கோட்டுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு காலேஜை முடிச்சு கோட்டுக்கு போகிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு 10 கிலோமீட்டர் ரேடியஸ்லேயே வந்துட்டு நீங்கள் வந்து போயிட்டு வந்திருக்கலாம். இதுக்கு வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிலேருந்து எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும். திருச்சி லா காலேஜ் வந்து மோஸ்ட்லி வந்துட்டு அந்த ஹைவே பக்கத்துலேயே அதை வந்து அமைஞ்சிருக்கு. நீங்கள் வந்துட்டு ஹைவேலேருந்து கொஞ்சம் வந்து கீழே இறங்கி வர மாதிரி இருக்கும். இப்போ எங்கன்னா வந்துட்டு அந்த ரேஸ் கோர்ஸ்னு ஒரு இடம் இருக்கு, அந்த ரேஸ் கோர்ஸ் பக்கத்தில் தான் இந்த காலேஜ் வந்து திருச்சி லா காலேஜ் வந்துட்டு அமைஞ்சிருக்கு. திருச்சி லா காலேஜ் வந்துட்டு 1979 வந்துட்டு ஆரம்பிச்சாங்க. அப்போ ஆரம்பிச்சு தமிழ்நாடு அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் வந்துட்டு கனெக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த திருச்சி லா காலேஜ் வந்து புது பில்டிங் வந்துட்டு ஸ்ட்ரக்சர் பண்ணாங்க, புதுசாக பில்ட் பண்ணாங்க. அது வந்துட்டு இப்போ இருக்க திருச்சி லா காலேஜ் மொத்தம் வந்துட்டு 13 ஏக்கரில் வந்துட்டு அமைச்சிருக்காங்க. உள்ள வந்துட்டு கிரவுண்ட் ஃபெசிலிட்டி வந்துட்டு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு ஸ்போர்ட்ஸுக்கு வந்துட்டு கிரவுண்டும் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு இருக்கு. உள்ள லைப்ரரி ஃபெசிலிட்டியும் இருக்கு. இந்த ஃபெசிலிட்டியோட வந்துட்டு உங்களுக்கு வந்து காலேஜை வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. உள்ள வந்துட்டு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வந்து கொடுக்குறாங்க, ப்ளஸ் வந்து செக்யூரிட்டியும் வந்துட்டு இது பண்றாங்க. மெஸ்ஸும் வந்துட்டு உள்ளே இருக்க கேன்டீன்லேருந்து எல்லா ஃபெசிலிட்டியும் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க. லைப்ரரியும் வந்துட்டு உங்களுக்கு வந்து அமைச்சிருக்காங்க. லைப்ரரியில் வந்துட்டு நிறைய புக்ஸ் வந்துட்டு உள்ள வந்துட்டு இருக்கு. ப்ளஸ் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், செமினாராக வந்துட்டு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு கேன்டீனும் வந்துட்டு உள்ள வந்துட்டு அமைச்சிருக்காங்க. ஸ்பெஷல் கிளாஸ் ரூம் வந்துட்டு அமைச்சிருக்காங்க. எப்படின்னா எல்இடி ப்ரொஜெக்டரோட வந்துட்டு நீங்கள் வந்து கிளாஸ் ரூம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் மூட்டாலும் வந்துட்டு இருக்கு, ஸ்போர்ட்ஸ் அகாடமியாக வந்துட்டு உள்ள வந்துட்டு இருக்கு, ஆடிட்டோரியமும் இருக்கு. இந்த மாதிரி ஃபெசிலிட்டியோட வந்துட்டு உங்களுக்கு வந்து திருச்சி லா காலேஜ் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. திருச்சி லா காலேஜோட பிரின்சிபல் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராஜேஸ்வரன் சார். இந்த ராஜேஸ்வரன் சார் வந்துட்டு எம்எல் கம்ப்ளீட் பண்ணிருக்காரு, பிளஸ் வந்துட்டு பிஹெச்டி முடிச்சிருக்காரு, லால வந்து பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. இவர் வந்துட்டு திருச்சி லா காலேஜோட பிரின்சிபலா இருக்காரு. இந்த திருச்சி லா காலேஜை வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிக்ட் டெக்கரமோட மெயின்டைன் பண்றதுக்கு இவரும் வந்துட்டு ஒரு பில்லர்னு சொல்லலாம். இவரும் தாண்டி வந்துட்டு திருச்சி லா காலேஜ் எல்லாம் மொத்தம் வந்துட்டு 21 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரும் பிளஸ் வந்துட்டு மற்ற ஆஃபீஸ் பேரர்ஸும் வந்துட்டு இருக்கிறாங்க. இதுல வந்துட்டு முருகேசன் சார் இருக்காரு, பிளஸ் நிர்மலா மேடம் இருக்காங்க, சுஜிதா மேடம் இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு புஷ்பவலி மேடம் இருக்காங்க, ரேணுகா மேடம் இருக்காங்க, அதுக்கப்புறம் ஜெயசூர்யா சார் இருக்காரு, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு முகமது இப்ராஹிம் வந்துட்டு சார் இருக்காரு. இவங்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு யங் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வந்துட்டு சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு எல்லாமே வந்துட்டு எம்எல் கம்ப்ளீட் பண்ணிட்டு உள்ள வந்துட்டு வந்தவங்க வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணாங்க வந்துட்டு மற்ற காலேஜோட கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா மொத்தமே இந்த பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கே ஒரு 3 பேர் தான் வந்துட்டு இருக்கிறாங்க. 3 பேரும் வந்துட்டு ஒரு லெக்சர் வந்துட்டு கொஞ்சம் கிளாஸஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்துட்டு கிளாஸஸ் வந்துட்டு அவங்களுக்கு வந்து அலாகேட் பண்ணுறது இருக்கு. மீதி பேர் வந்துட்டு எம்எல் கம்ப்ளீட் பண்ணாங்க, நிறைய பேர் வந்து பிஹெச்டி பண்ணியிருக்காங்க, ஆனால் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். அதெல்லாம் பிஹெச்டி பண்ணியிருக்கவங்க வந்துட்டு உங்களுக்கு கிளாஸஸ் வந்துட்டு எடுக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். அவங்க பிஹெச்டியோட வந்து என்னென்ன வந்துட்டு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்துட்டு கோ த்ரூ பண்ணலாம். அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அவங்க பிஹெச்டி ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் இருக்கலாம். அவங்கள அது மூலியமாக வந்துட்டு உங்களுக்கு வந்து நிறைய நாலேஜஸ்லாம் வந்துட்டு கெயின் பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது. திருச்சி லா காலேஜில் வந்துட்டு மெயின் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைப்ரரி தான். லைப்ரரி வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஈ ஜோன் மாதிரி வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. புக்ஸும் வந்துட்டு இருக்கு. புக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து புக்ஸ் வந்துட்டு உள்ள வந்துட்டு லைப்ரரிக்குள்ளே வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. லைப்ரரி வந்துட்டு மொத்தம் வந்துட்டு 500 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து அமைச்சிருக்காங்க. மொத்தம் ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு உள்ள உட்காந்து வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ரீடிங் ஸ்பேஸ் மட்டுமே வந்துட்டு உங்களுக்கு 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து அமைச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு வந்துட்டு உங்களுக்கு 120 பேர் வந்துட்டு உள்ள வந்துட்டு யூஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு வாய்ப்புகள்லாம் வந்துட்டு இருக்கு. லைப்ரரியில் மொத்தம் வந்துட்டு 24,000 books வந்துட்டு உள்ள வந்துட்டு இருக்கு. ப்ளஸ் வந்துட்டு புக் பேங்க்ஸும் வந்துட்டு 7,000 books இருக்கு. டெய்லியும் வந்துட்டு 6 நியூஸ் பேப்பர் வந்துட்டு உள்ள வரும். லா ரிப்போர்ட்டிங் வந்துட்டு உங்களுக்கு 5 ரிப்போர்ட் வந்துட்டு உள்ள திருச்சி லா காலேஜுக்குள்ள வந்துட்டு வரதும், அதுக்கப்புறம் ஆன்லைன்ல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மற்ற டேட்டாபேஸ்லாம் வரும். அதுல வந்துட்டு ஒரு டேட்டாபேஸ் வந்துட்டு டைப் வச்சிருக்காங்க ஏடின்னு சொல்லிட்டு, அந்த டேட்டாபேஸ் மூலியமா உங்களுக்கு வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் எல்லாமே வந்துட்டு வரதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்கு. திருச்சி லா காலேஜும் வந்துட்டு ஸ்போர்ட்ஸுக்கு வந்து ஃபேமஸ். திருச்சி லா காலேஜில் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் கபடி, வாலிபால், கிரிக்கெட் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு அங்கே வந்துட்டு நிறைய பேர் காம்படிஷன்லாம் வந்துட்டு வின் பண்ணியிருக்காங்க. பிளஸ் வந்துட்டு அத்லெட்டும் நிறைய பேர் இருக்கிறாங்க. திருச்சியில் வந்துட்டு அத்லெட்டாக வின் பண்ணி நிறைய பேர் வந்து சென்னை நேரு ஸ்டேடியத்துக்கு வந்துட்டு அத்லெட்டில் வந்து ப்ரைஸ் வின் பண்ணவங்களாம் வந்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி
தாண்டி வந்துட்டு திருச்சி மூட்கோட் வந்திருக்கும். இப்போ வந்துட்டு லாஸ்ட் இயர் முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு பாண்டிச்சேரியில் வந்துட்டு ஒரு மூட்கோட் காம்படிஷன் வந்தது. அந்த மூட்கோட் காம்படிஷன்ல வந்துட்டு நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய சர்டிஃபிகேட்லாம் வந்துட்டு வின் பண்ணியிருக்காங்க மூட்கோட். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருச்சி லா காலேஜ் எல்லாம் உங்களுக்கு டூர் வந்துட்டு இருக்கும். டூர் வந்துட்டு எல்லா காலேஜிலும் டூர் இருக்கும். ஆனால் வந்து திருச்சி லா காலேஜில் வந்து டூர் வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு பக்கத்தில் இருக்க வந்துட்டு ஒரு ஒரு டிஸ்ட்ரிக் வந்துட்டு டூர் வந்து போயிட்டு வருவாங்க. இப்போ திருச்சி ஜெயில் இருக்கட்டும், இல்லை வந்து திருச்சியில் இருக்க பக்கத்தில் வேற என்னச்சு வந்துட்டு காலேஜ் இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு டூர் அரேஞ்ச்மெண்ட் வந்து போயிட்டு வருவாங்க. அந்த டூர் வந்து காலேஜில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்துட்டு என்எஸ்எஸ்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு, அதுலேயும் வந்துட்டு டூர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இது பண்ண கூட்டு போவாங்க. ப்ளஸ் லாஸ்ட் இயரில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் லாஸ்ட் இயர் த்ரீ இயர்ஸ் லாஸ்ட் இயரில் வந்துட்டு உங்களுக்கு வந்து நேஷனல் டூர் இருக்கு, சுப்ரீம் கோர்ட்டை வந்துட்டு போய் பார்த்துட்டு வரலாம், இல்லை மற்ற வந்து கோர்ட்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்துட்டு வரலாம். அந்த மாதிரி டூர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி எல்லாம் இது பண்ணுவாங்க. ப்ளஸ் உங்களுக்கு வந்துட்டு லா காலேஜ் வந்துட்டு டூர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வெறும் சுப்ரீம் கோர்ட் மட்டும் போயிட்டு வர மாட்டாங்க, பக்கத்தில் இருக்க எதனாச்சும் சிம்லா அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஏரியாக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க. நாங்களும் வந்துட்டு ஒரு எங்களுக்கு வந்து சென்னை லா காலேஜில் படிக்கும் போகிறோம், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் எல்லாம் வந்துட்டு நாங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட் பக்கத்தில் இருக்க சிம்லாலாம் வந்துட்டு போகிற மாதிரி இருந்தது. ஆனால் கடைசி டைமில் வந்துட்டு அந்த காலேஜ் பிரச்சனையால் வந்துட்டு எங்களால் வந்து போக முடியல. ஏன்னா நாங்கள் காலேஜ் முடிக்கும் போது தான் அங்கே வந்து மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனில் வந்துட்டு துணிந்தாங்க. அப்போ வந்து காலேஜை வந்துட்டு கொஞ்சம் மூடி வச்சிருந்தாலும் அந்த பிரச்சனைலாம் எங்களால் வந்துட்டு அங்கே போக முடியாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்துட்டு ஒரு ஒரு காலேஜஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து டூர்லாம் வந்துட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தராங்க. அந்த டூரை வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு டிக்கெட் ஃபெசிலிட்டிலேருந்து உங்களுக்கு வந்து எல்லாமே வந்துட்டு ரேட்டை வந்துட்டு கம்மியாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இது பண்ணி கோட்டா மூலியமாக வந்துட்டு அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி தராங்க. டூர் வந்துட்டு போயிட்டு வரலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. திருச்சி லா காலேஜில் வந்து நிறைய பேர் வந்து டூர் போவாங்க. அதே மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் வந்துட்டு திருச்சி லா காலேஜில் வந்து கொஞ்சம் வந்துட்டு பிரம்மாண்டமாக வந்து கொண்டாடுவாங்க. பொங்கல் இருக்கட்டும், இல்லை தீபாவளியாக இருக்கட்டும், மற்ற ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து திருச்சி லா காலேஜில் வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் யூனியன் மாதிரி இருக்கும். ஸ்டூடெண்ட் யூனியன் மூலியமாக வந்து நிறைய வந்துட்டு ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வந்துட்டு அவங்க கொண்டாடுவாங்க. இதே தான் எனக்கு திருச்சி லா காலேஜை பற்றி எனக்கு டீடெயில்ஸ் வேணும்னா கீழே கமெண்ட்ஸில் வந்துட்டு உங்கள் கேள்விகளை கேளுங்க, அதுக்கு வந்துட்டு நான் வந்து கமெண்ட்ஸ் தரேன். இல்லை நான் வந்துட்டு ஒரு செகண்ட் வீடியோ வந்துட்டு பப்ளிஷ் பண்ணுற மாதிரி தான் செகண்ட் வீடியோ பப்ளிஷ் பண்ணுறேன். ஆனால் உங்களுக்கு அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம். லாட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காங்க, லாட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி.